ஆமா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டு குணமும் கிளாஷ் ஆகாம தனித்தனியா வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து இந்தியாலே டாப் ஸ்டார் ரெண்டு பேருமே. கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. எனக்கு எங்களுக்கு எங்களுக்கு என்ன பயம்னா ரெஜெண்ட் உள்ள வந்துருச்சுன்னா நீங்க கொஞ்சம் யோசிப்பீங்க, அதுதான் ஒரு இதா இருக்கு. அதுல இல்ல ப்ரோ அப்படிலாம் இல்ல. இப்போ பிரின்ஸ் பிரின்ஸே பாத்தீங்கன்னா அவங்க ரெஜெண்டோட லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர் தான், அவர் நல்ல பழக்கமாயிட்டாரு. அவரு தான் இனிமேலாம் ரெஜெண்ட் வந்து ரெஜெண்ட் படம் எல்லாமே வரும். கண்டிப்பா கண்டிப்பா. இனிமே அப்படியே எடுங்க ப்ரோ, ரெட் ஜெயின் வந்தா என்ன நீங்க எடுங்க. ஏன்னா மிகப்பெரிய படம் எல்லாம் ரெட் ஜெயின் தான் வாங்கிட்டு இருக்காங்க. வாசல் எடுத்து இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அண்ணாத்த தலைவர் படம்னாலே வாசுதான். அண்ணாத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணாத ரொம்ப வருத்தம் ப்ரோ. கண்டிப்பா ரொம்ப வருத்தம். ரொம்ப இல்லைங்க, நம்ம அண்ணாட்ட கேட்கவே இல்லைங்க. கேட்டா கொடுத்துருப்பாரு, நம்ம கேட்கவே இல்ல. அது அப்படியே அது பேச்சுவார்த்தை இல்லாம இருந்துச்சு 7 வருஷமா. நம்ம பேசவும் இல்ல. பேசினா நம்ம கண்டிப்பா கிடைச்சிருக்கோம், நம்ம பேசவே இல்ல. அதனால நம்ம எப்ப தெரியுமா பேசணும், விக்ரமுக்கும் பேசல, கோப்ராக்கு தான் பேசணும், பேசுனு கொடுத்தாரு. ஓகே ப்ரோ ஓகே. அப்பதான் தோணுச்சு நம்ம முன்னாடியே பேசிருக்கலாங்கிறது. பட் இப்போ நல்லா நமக்கு நல்ல ஃப்ரெண்ட் தான் அவரு. அவரு கூட எல்லாமே வரும், கண்டிப்பா வரும். கண்டிப்பா ப்ரோ. பெரிய பெரிய படம் எல்லாம் ரெஜெண்டே வாங்கினாலும் சரி நீங்க பேசுங்க, கேளுங்க, ரிலீஸ் பண்ணுங்க. எங்களோட ஆதரவு எப்பவும் உங்களுக்கு உண்டு. ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஒரு பிரதர் சொன்ன மாதிரி தனித்தனியா வந்தாலும் பெட்டர் தான். ஐ மீன் மோஸ்ட் ப்ரிஃபரபிளா எல்லாருக்கும் அதான் இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம எல்லாமே சிங்கிள் இல்லைன்னா டியூப்ளெக்ஸ் தான் வச்சிருப்போம். ஆமா ஆமா, வரும் தனியா வந்தாதான் பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஏதாவது யாராச்சும் ஒருத்தவங்க ஜனவரி 26 தள்ளி போனா நல்லா இருக்கும். அது யாரா இருந்தாலும் சரி. இதுல இப்ப வலைப்பேச்சுல இப்ப பார்த்தேன் ப்ரோ, ப்ரா தலை வந்து கன்ஃபார்மா ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு. அவங்க காதுல வந்து தலை ரகசியம் சொன்ன மாதிரி சொல்லுவாங்க. தயவு செஞ்சு நீங்க விஜய் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பண்றேன், அவங்க சொல்ற எதையுமே நம்பி ரீட்வீட் ஷேர் எல்லாம் பண்ணாதீங்க. அவங்களே ஆமா லூசுத்தனமா உளருவாங்க ஏதாச்சும் அவங்க வியூஸ்க்காக. ட்விட்டர்ல கூட பிளக் சினிமா ட்வீட் போட்டிருந்தாங்க, அவனுங்க பேச்சு எடுத்து சொன்னாங்களா அவங்கள்ட்ட இத அப்படின்னு செல்வராகவன் சொல்லுவார்ல பீஸ்ல, அந்த மீம் டெம்ப்ளேட் எடுத்து போட்டுருந்தாங்க. ஆமா ஆமா பார்த்தேன் அதுதான். ஏதோ அவங்க கிட்டயே ரகசியம் சொன்ன மாதிரி அவங்க பேசுவாங்க. அவங்க பேச்செல்லாம் நம்பாதீங்க, சும்மா வீடியோ பாத்தீங்களா? அவங்க பேச்சுல யாரு நம்புறது? அபிஷியலா எது வந்தா மட்டுமே நம்புறது. மத்த டைம்ல அவனுங்க இந்த பரபரப்பு உண்டாக்குறதுக்காண்டி இந்த வியூஸ் ஏத்திக்கிறதுக்காண்டி ஏதாவது சொல்லிட்டே இருப்பானுங்க. சும்மா ஏதாவது 10 பொய் சொல்லுவானுங்க, அதுல ஏதாவது ஒண்ணு லைட்டா உண்மையா இருக்கும். அதுக்காண்டி தான் அவனுங்க இதை பாக்குறது, மத்தபடி வேற எதுக்காண்டியும் கிடையவே கிடையாது. கண்டிப்பா ப்ரோ. வாரிசு ப்ரோ, எங்களுக்கு வந்த நியூஸ் படி ஜனவரி 11 வந்து வாரிசு விஜய் நடிச்ச வாரிசும் துணிவு வந்து ஜனவரி 12. ஆமா அதான் எங்களுக்கு வந்த நியூஸ் படி அதுதான் வந்திருக்கு. ஸோ என்ன இருந்தாலும் அபிஷியலா அவங்க சொல்லட்டும், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொல்லட்டும். கண்டிப்பா தீபாவளிக்குள்ள தெரிஞ்சிடும் ப்ரோ, தீபாவளிக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். பார்க்கலாம் பார்க்கலாம், நாள் இருக்குங்க. டேட் எல்லாம் டிசம்பர்ல தாங்க கன்ஃபார்ம் ஆகும். ஆமா வர டேட்ஸ் எல்லாமே வந்து வேகமான டேட்ஸ் இல்ல, ஒவ்வொரு சிங்கிள் டீசர் அப்டேட் எல்லாமே இந்த தீபாவளிக்குள்ள வந்துரும். அதுல பாதி கெஸ் கெஸ் பண்ணிடலாம். அபிஷியலா நியூ இயருக்கு தெரிஞ்சிடும். நியூ இயருக்கு வேற யாராச்சும் ஸ்பீக்கர். பிரதர், இப்போ நீங்க ட்வீட் பண்ணிருந்தீங்கல்ல வாரிசு 11 துணிவு 12, உங்களுக்கு எப்படி பிரதர், உங்களுக்கு அபிஷியலா உங்களுக்கு யாராவது சொல்லிருக்காங்களா? ஆமாங்க, எங்களுக்கு தியேட்டர் சைடுல இருந்து நியூஸ் வந்துச்சு. இல்ல நியூஸ் வந்ததா இல்ல அபிஷியலா சொல்லிருக்காங்களா? இல்ல இல்ல, நம்ம தியேட்டர் சைடுல நம்ம தியேட்டர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் சொல்லிருந்தாரு. திருப்பூர் சுப்பிரமணியன் சொன்னது வந்து 12 வந்து துணிவு, 13 வந்து வாரிசுன்னு சொல்லிருக்காரு. இல்ல இல்ல இல்ல, நீங்க உள்டாவா போடுறீங்க. நாங்களா யாரும் போடலங்க. சரியா, இன்னைக்கு தலைப்பாச்சி வலைபேச்சி மாதிரி ஆட்களும் இப்போ நீங்க கூட வாசு தியேட்டர் தான் நீங்க கூட ட்வீட் போடுறீங்க, 11 வந்து வாரிசு 12 வந்து துணிவுன்னு. எங்களுக்கு வந்து நியூஸ் தான் நாங்க போட முடியும்.
அதுதான் உங்களுக்கு யார் ஆபீஷியலா ப்ரொடக்ஷன் சைடுல இருந்தோ இல்லையா சொல்லிருக்கீங்களா? எங்க தியேட்டர் சைடுலன்னு சொன்னாங்க. எப்படிங்க ஒரு படம்னா கம்ப்ளீட் ஆகல, போஸ்ட் ப்ரொடக்ஷன் வர்க் போயிட்டு இருக்கு, டேட் அனௌன்ஸ் பண்ணல, எதுமே சொல்ல, அதுக்குள்ளே உங்களுக்கு எப்படி சொல்றாங்க? சோ நீங்க வந்து பிசினஸ் சைடு டாக்ஸ் போகும் பிரதர், எந்த டேட் ஃபீசிபிள்னு பேசலாம். அதெல்லாம் போவாங்க. நான் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க, திருப்பூர் சுப்ரமணியன் தான் சொல்லியிருக்காரு. ஹலோ ப்ரோ, கேக்குறேன் தான் திருப்பூர் சுப்ரமணியன் சொல்லியிருக்காரு. ப்ரோ கேக்குதா? இருங்க இருங்க, நான் சொல்றதை கேளுங்க. திருப்பூர் சுப்பிரமணியன் சொன்னது, அவர் வந்து ஜனவரி 12 துணிவு, ஜனவரி 11 வந்து வாரிசு, அதுதான் சொன்னார். ஓகேவா? அதை வந்து யாரோ உள்டாவா போட்டிருக்காங்க, அதையும் நீங்க நம்பிட்டு என்கிட்ட வந்து சண்டை போடுறீங்க. அதே மாதிரி ஏழுமலை நீங்க பாருங்க, நான் வந்து உள்டாவா போட்டு நான் வந்து சம்பாதிக்க போறது கிடையாது இந்த நியூஸை வச்சு. ஓகேவா? ஸோ நான் எதுக்கு உள்டாவா போடணும்? அதே மாதிரி ஒரு படம் முடியவே இல்லைனா ஏன் டேட் சொல்லக்கூடாது என்ன? ஏன்னா பூஜை போடுறப்பே நிறைய பேர் சொல்லிடுறாங்க தீபாவளி தான் வரும், சம்மர் தான் வரும் அப்படின்னு. நீங்களும் தான் ஏதாச்சும் உங்க, நீங்க யார் ஃபேனு? தலை ஃபேன் நினைக்கிறேன். உங்களுக்கு உங்க மூவி பூஜை போட்டா நீங்க சொல்ல மாட்டீங்களா தீபாவளி ரிலீஸ், எய்மிங் ஃபார் தீபாவளி ரிலீஸ், ஏப்ரல் ரிலீஸ் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஸோ இதெல்லாம் சொல்லாதீங்க. ஸ்பேஸ்ல இத்தனை பேர் இருக்காங்க, கொஞ்சம் நியாயமா பேசுங்க. நீங்க பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி நானும் பேச முடியும். இல்லைங்க, நான் நியாயமாக தான் பேசுகிறேன். நான் என்ன இப்போ தப்பா உங்களை எதுவும் பேசுகிறேன்? திருப்பூர் சுப்பிரமணியன் வந்து 12-13ங்க, 13 இஸ் த பொங்கல். ஸோ வி சென்டிமெண்ட் அண்ட் விஆர் அண்ட் சென்டிமெண்ட் ஆஸ் யூஷுவல் அஜித் சார் 12 சொல்லிட்டு துணி சொல்லியிருந்தார், நீங்கள் தான் வந்து மாற்றி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டுட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? ஐயோ, அவர் சொன்ன வீடியோ இருக்கா? ப்ரோ இருக்கே, பாருங்க. இன்னைக்கு சேனலில் அப்லோட் பண்ணுவாங்க ப்ரோ. டிவி சேனல்லே நான் பார்த்தேன் பிரதர், தந்தி டிவிலயும் போட்டாங்க, பாலிமர்லயும் போட்டாங்க அவர் பேட்டிய. ப்ரோ இப்ப தந்தி சேனல் டேட் போட்டாரு, ஜனவரி 12 துணிவு, ஜனவரி 12. ஆமா, 12 துணிவும் 13 வாரிசும் சொன்னாரு. சரி, அது வீடியோ ஆன் பண்ண பாக்குறேன் ப்ரோ. ஜனவரி 11 இப்ப சொன்னாரு ப்ரோ, தந்தி டிவி அப்லோட் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஜனவரி 11 தான வாரிசு சொன்னாங்க. நான் ஆமாங்க, அது வந்து பாசிபிள் ரிலீஸ் டேட்ஸ் தான். ஓகேவா? நான் ஒவ்வொரு போஸ்ட்லயுமே என்ன போடுவேன்னா அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் சூன்னு போடுவேன். இந்த போஸ்ட்ல போட மாட்டேன், அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் சூன்னு போடுவேன். திருப்பூர் சுப்பிரமணியன் துணிவு 12 போட்டா என்ன, நேற்று வரலாம் 12-13 போயிட்டு இன்னைக்கு வந்து ஒன் டே அப்படியே எகைன் வாரிசு 11 போட்டிருந்தாங்க. எந்த படமும் வந்து 13-14 யாரும் முடியுதுன்றா இது இனிஷியல் டாக்ஸ். அதுதான் நானும் சொல்றேன், இது ஜஸ்ட் டிஸ்கஷன் இதுல தான் இருக்குது இப்போ வரலாம். ஓகேங்களா? இன்னும் வந்து ஃபைனலைஸ் ஆகல, எல்லாரும் அத ஃபைனல் யாருமே இப்ப ஃபைனலைஸ் ஆகாதுங்க, டிசம்பர்ல தான் ஃபைனலைஸ் ஆகும். கரெக்ட். ஆளாளுக்கு ஒரு டவுட் டேட்டா போட்டுட்டாங்க, அதுக்காக தான் நான் கேக்குறேன். எந்த அளவுக்கு இதுல ரிலையபிள் சோர்ஸா இல்ல கன்ஃபர்மேஷனா இல்ல அவங்க ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து ஏதாவது சொல்லிருக்காங்களோ? ஈவன் துணிவு பத்தி பொங்கல் தான் ரிலீஸ் ஆகுறதே சொல்லவே இல்லை, பட் அதுக்குள்ளே டாக்ஸ் இந்த மாதிரி. ஓகே ரைட் பிரதர். வேற ஸ்பீக்கர் வேற யாராச்சும் சொல்லுங்க. ராஜா வணக்கம் ப்ரோ. வணக்கம், சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஸ்க்ரீன் கவுண்ட்ஸ் எவ்வளோ ப்ரோ இருக்கும் உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? இதுதான் அப்ராக்சிமேட்டாக கூட எனக்கு தெரியலங்க. வருண் வருண் உங்களுக்கு தெரியுமா? ஒரு 1200 இருக்குமா என்ன? வருண் ராஜா ஒரு நிமிஷம் அவர் வருண் மட்டும் கேட்போம். எனக்கு தெரிஞ்ச அதே மாதிரி இப்போ ஸ்க்ரீன் கவுண்ட்ஸ் வந்து இப்ப போன இயருக்கு இந்த இயருக்கு வந்து இன்க்ரீஸ் அந்த மாதிரி இருக்கா இல்ல குறைச்சிட்டு இருக்காங்களா? அதிகமாயிட்டுதான் இருக்கு, எல்லா சிங்கிள் ஸ்கிரீன்ஸையும் டபுள் ஸ்கிரீன் ஆக்குறாங்க, அதனால அதிகமாயிட்டுதான் இருக்கு, கண்டிப்பா குறைய வாய்ப்பே இல்ல. இப்ப வந்து ஸ்கிரீன் ஷேரிங் எல்லாமே இப்ப ரெண்டு மூவிஸ் சப்போஸ் வந்து இப்ப சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு, இன்னும் அதுமே லாஸ்ட் டைம்லதான் கன்ஃபார்ம் ஆகலாம்.
அப்படின்றப்ப ஷேரிங் எப்படி ப்ரோ இருக்கும் இந்த இதுக்கு? ஈக்குவல் ஷேரிங் இருக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா ஈக்குவல் தாங்க இருக்கும், 50-50 கரெக்டா ஈக்குவல் தான் இருக்கும் ப்ரோ. துணி போஸ்ட் போனாக சான்ஸ் இருக்கா ப்ரோ? ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் ஒண்ணு போஸ்ட் பண்ணாக தான் ப்ரோ, ஏன்னா நாங்களே வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ரிலீஸ் வேணாங்கிறது நாங்க எங்க சைடுல தான். வாரிசு கன்ஃபார்ம் பொங்கல் தானே ப்ரோ? அவங்க முன்னாடி சொல்லிட்டாங்க மாத்த மாட்டாங்கல்ல. அப்படிலாம் இல்ல ப்ரோ, நம்ம இதுல எதுவுமே சொல்ல முடியாது ப்ரோ. நம்ம அவங்க சொல்லுவோம், அவங்க ஏதாச்சும் பண்ணிருவாங்க. உங்களுக்கு பீஸ்ட் ஞாபகம் இருக்கா? பீஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் April 28 தான் வர மாதிரி இருந்துச்சு. அப்படி சொன்னது 14 தான் முன்னாடி இருந்து சொன்ன மாதிரி தான் தெரிஞ்சு. தமிழ் புத்தாண்டு தான் April 28 தான் அது பயங்கரமான ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சு. நீங்க ட்விட்டர்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க. ஆமா ப்ரோ, அப்படி வந்து வலை பேஜ்ல கூட சொன்னாங்க. அதுக்கு அப்புறம் April 14 தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவங்க. ப்ரோ வலை பேஜ்ல ஒரு சோர்ஸ் ட்விட்டர் ஆவேயா? ஆமா, அவங்களே ஒரு வலை பேஜ் பேசறதெல்லாம் பேசினுகறாங்க பாருங்க. ஏங்க அவங்க நல்லா சண்டையை முடி விடுறாங்க. அவங்களுக்குள்ள அஜித் தான் வந்து இந்த மாதிரி சொன்னாரு அப்படின்னு அதை கேட்டு நீங்களும் கமெண்ட்ஸ்ல அரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்க சொல்றதெல்லாம் ஒரு சோர்ஸே கிடையாது. நீங்க இப்ப ரெண்டு பேர் ரெண்டு சைட்டுமே சொல்றாங்க, தல ஃபேன்ஸ் தளபதி சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே வந்து அரிச்சுக்கிறீங்க அவங்க கமெண்ட்ஸ்ல. அதான் பாக்குறீங்களா? சிரிச்சு விட்டுருங்க, அவ்வளவுதான். அது ஒரு சோர்ஸா எடுத்துக்காதீங்க. நானும் அது எல்லா ஸ்பேஸ்லயுமே சொல்லிட்டே இருக்கேன், நீங்க அரிச்சுக்கிட்டாதான் அவங்களுக்கு காசுங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ நீங்க அரிச்சுக்கிறீங்க, வியூஸ் அதிகமாகுது, நீங்க ஒரு 10 இடத்துல ஷேர் பண்றீங்க, இப்போ வியூஸ் அவங்க ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்றாங்க, அப்படியே வியூஸ் அதிகமாகுது, அவங்களுக்கு காசு வருது, அவங்க ஜாலியா இருக்காங்க. நீங்க ஆனா அரிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு டென்ஷன் தேவையில்லாம. சொல்லுங்க மாதவ். ஹலோ ப்ரோ. சொல்லுங்க மாதவன். ஆமா ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி அவங்க மூட்டி விடக்கா ப்ரோ பாக்குறாங்க. ஏங்க அவங்க பேசுறதுல பச்சையா தெரியுதுங்க, அவங்க பேசுற ஸ்லாங்கே தெரியல அவங்களுக்கு. இவரு அஜித் இருக்காரு பாருங்க, அவரு தான் வேணாம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணு சொல்றாரு. ஏங்க அவர் இதெல்லாமா சொல்லுவாரு? அவருக்கு இதா வேலை? இல்ல ப்ரோ. ஹலோ ஹலோ, கேக்குது கேக்குது, சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நம்ம என்னதான் ஆன்லைன்ல அடிச்சிட்டாலும் அது ஆஃப்லைன் செலிபிரேஷன் வரப்ப எல்லாமே சேர்ந்த ப்ரோ செலிபிரேட் பண்றாங்க. அதான் நீங்களும் இப்ப துணிவு போவீங்க, அவரு கணேஷும் கணேஷ் இருக்காரு, அஜித் ஃபேன், அவரும் வந்து வாரிஸ் போவாரு. ஆஃப்லைன்ல வந்து கண்டிப்பா வந்து நீங்க ரெண்டு படத்தையும் பார்க்க தான் போறீங்க. ஆன்லைன்ல எதுக்கு தேவையில்லாம அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி மூட்டி விடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க ஆன்லைன்ல. ஆமா ப்ரோ. ஆமா அதுதான் ப்ரோ, முக்கியமா இந்த அபிஷியலா எந்த ஒரு அப்டேட் வராததுக்கு முன்னாடி இந்த ரூமர்ஸ் பரவாம இருந்தாலே போதும் ப்ரோ. மேக்ஸிமம் இந்த மாதிரி சண்டை சச்சரவு வரவே வராது. ஆமா, ஆனா அந்த ரூம் சரி வாங்க பாக்கலாம், என்ன எப்போ என்ன ரிலீஸ் ஆகுதுன்னு பாப்போம். ஆனா பர்சனலா விஷ் பண்றது என்னன்னா, ஏதாச்சும் ஒரு படம் போஸ்ட் பண்ணா எங்க எங்களை மாதிரி சிங்கிள் ஸ்கிரீன் நல்லது, ஏன்னா நாங்க ரெண்டு படத்தையுமே ஸ்கிரீன் பண்ணுவோம். என்ன பண்ணலாம் அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி கிளாஷ் வேணாங்கிறதாலதான் ஏதாச்சும் ஒரு மூவி தள்ளி போலாங்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்ப நாங்க சிங்கிள் ஸ்கிரீன் வந்து பிரச்சனை கிடையாது, நாங்க ஒரு படம் தான், ஒன்னு துணிவு இல்லைனா வாரிசு, ஏதாச்சும் ஒரு படம் தான் வந்து 5 ஷோ 6 ஷோமே அந்த படம் தான் போடுவோம், ஷேரிங் எல்லாம் போட மாட்டோம். ஆல்மோஸ்ட் சிங்கிள் ஸ்கிரீன் உள்ள எல்லா தியேட்டருமே இதே மாதிரி தான். ஸோ மல்டிபிளெக்ஸுக்கு தான் இது ரொம்ப பெரிய பிரச்சனை. அவங்களுக்கு ஒரு விதத்துல அட்வான்டேஜும் கூட, ரெண்டு படத்தையும் ஸ்கிரீன் பண்றாங்க, அது ஒரு அட்வான்டேஜ். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மெயின் ஸ்கிரீன்ல இப்ப ரோகிணியே எடுத்துக்கோங்க, ரோகிணி மெயின் ஸ்கிரீன்ல 4 o'clock ஷோ எந்த படத்தை போடுறதுங்கிறது பெரிய பிரச்சனை வரும். இப்ப இது திருப்பி வந்து ஒரு வாரம்தான் முடியும்ன்ற கண்டிப்பாங்க, அது எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எல்லாருமே வந்து இப்போ இருக்கிற ரெண்டு பேருக்குமே வந்து இந்தியாலே ஹியூஜ் ஃபேன் பேஸ் ரெண்டு பேருக்குமே இருக்காங்க. ஸோ ரெண்டு சைட்லயுமே 100% ஆஃப் ஃபேன்ஸுமே ஒத்துமையா இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் 1% ஆஃப் ஃபேன்ஸே வந்து கண்டிப்பா இப்போ ஏதோ ரோகிணியோ வெற்றியோ ஏதோ ஒரு தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 4 AM ஷோ ஸ்கிரீன் வெற்றிலையோ இல்லை ஸ்கிரீன் ரோகிணிலையோ
துணிவு போடலனா தல ஃபேன்ஸ்க்கு டிசப்பாயிண்ட் ஆகும். வாரிசு போறாம துணிவு போட்டாங்கன்னா தல ஃபேன்ஸ்க்கு இதாகும். ஒரு நாள் முள்ள பிள்ளை வந்தா கொஞ்சம் பிரச்சனை கம்மியா இருக்கீங்களா? எனக்கு இந்த ஐடியாவை மட்டும் சொல்லு. இப்போ நேத்து வந்து அந்த திருப்பூர் சுப்பு அவர் சொன்னார் இல்லையா, அதுல வந்து 12 துணிவு 13 வாரிசுன்னு சொல்லிட்டு இப்படி ரிலீஸ் பண்ணாக்கா எப்படி வந்து ஸ்கிரீன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீ சொல்ற சட்டம்